இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் 82 ரன் அடித்த ரோஹித் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது கஷ்டமான பிச், பார்ட்னர்ஷிப் அமைக்கிறது ரொம்ப முக்கியம், சில சமயம் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும், நம்ம விளையாடுற ஷாட்டை நிறுத்திட்டு அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டது, நாங்கள் 20-30 ரன் கம்மியாக தான் அடிச்சிருந்தோம், நியூ பாலில் விளையாட கஷ்டமாக இருந்துச்சு, போக போக ஈஸியாகிச்சு, இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு, வின் பண்ணதும் டீமோட பர்ஃபார்மன்ஸும் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சுச்சுவேஷன் எப்போலாம் டஃப் ஆகுதோ அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸையும் உயர்த்துவாங்க. இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம், இங்கிலாந்து பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணி எங்களை சேலஞ்ச் பண்ணாங்க, பேட்டிங் ஸ்டார்டிங்லே 3 விக்கெட் விட்டுட்டோம், அது நல்ல தொடக்கம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா விளையாடினோம், பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சோம், லூஸ் பால்ஸாக அடிக்கணும்னு நினச்சோம், எங்கள் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா பவுல் பண்ணாங்க நியூ பாலில், அந்த இயர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம், எங்கள் ஸ்குவாட் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது, இந்த ஃபார்மை எல்லோரும் டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் பிடிச்சிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.